வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வனத்துறை சேனலில் சந்திச்சு ரொம்ப நாளாச்சு உங்களை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் வரப்போகுது இல்லையா, அதனால் பொங்கல் ட்ராயிங் தான் வரைகிறேன். சர்க்கிள் ட்ராயிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். சரி, அதில் சர்க்கிள் ட்ராயிங்கில் பொங்கல் ஓவியம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போது தோரணம், ஆமாம் தோரணம் தான் வரைஞ்சிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முக்கியமாக கரும்பு, பொங்கப்பானை தானே தேவை, அதனால் பொங்கப்பானை அப்புறம் கரும்பு தான் வரைகிறேன். பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பென்சிலில் வரைஞ்ச வீடியோ எடுத்தேன், ரொம்ப பொறுமையாக எடுத்தேன். பார்த்திங்கன்னா அது எடிட் பண்ணும்போது பென்சிலில் வரைஞ்சது சரியாகவே தெரியல. அதுக்கப்புறம் சார்பி மார்க்கர் யூஸ் பண்ணி இது ரெண்டாவது தடவை வரைஞ்சிட்ருக்கேன். ஏற்கனவே வரைஞ்சனால இது கொஞ்சம் நான் வேகமாகவே வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து பானைக்கு கொஞ்சம் டிசைன் கொடுத்துக்கலாம். இது எனக்கு தோணுதான், உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன் கொடுக்கணும், என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு தோணுச்சோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் வாசலில் கூட கோலமாக இதை போட்டுக்கலாம். அந்த வட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக எல்லோ கலர் இந்த மாதிரி வண்ணம் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாடு தான் வரைகிறேன். நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது, கரும்புலாம் சாப்பிட்டு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே நான் போகிற இந்தியன் மார்க்கெட்டில் கரும்புலாம் கிடைக்காது. நான் யூடியூப்பில் வீடியோ போடலையே தவிர நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து வீடியோஸ் பார்ப்பேன். இந்த மெட்ராஸ் சமையல், ஸ்டெஃபி உலகம், அவங்க வந்து கரும்புலாம் வளர்த்து வீட்டிலே கரும்பு வெல்லம்லாம் செஞ்சுருந்தாங்க. அப்போ தான் தெரியும் இங்கெல்லாம் கரும்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பெரிய மார்க்கெட்டுக்கெலாம் போனதில்ல, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் நடக்கணும்னா. அந்த கடைக்கு தான் நாங்கள் வந்து போவோம், அதான் பக்கத்தில் இருக்குது. ரொம்ப தூரம்லாம் போகணும்னா கார் வச்சுருக்கவங்க போக முடியும், இல்லைன்னா பஸ்ஸு ட்ரெயின்லாம் அலைய முடியாது நம்ம காய்கறிகளை தூக்கிக்கிட்டு. அப்புறம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அப்புறம் பொங்கல் பானைக்கு மஞ்சள் கொத்து மாடு கொம்புக்கு மஞ்சள் தடவிருக்கு. எங்கள் வீட்டு மாட்டுக்கெலாம் பொங்கல், மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் மாடு குளியாட்டுவோம். பார்த்திங்கன்னா கம்மாய்க்கு மலையடி, மலையடின்னு சொல்லுவாங்களே, அங்கே பிடிச்சிட்டு போயிட்டு எங்கள் அப்பா, நான், என் தங்கச்சி மாடு குளியாட்ட போவோம். எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த பலா குழம்பு இதெல்லாம் சமைக்கணும்ல, அதனால் மற்ற நாள் எல்லாமே எங்கள் அம்மா வந்து தோப்புக்கு போவாங்க. அப்போ மாடெலாம் குளியாட்டிட்டு இந்த பொட்டு, இந்த தலை, அது என்ன மஞ்சள் சந்தனம் தொடுவாங்கள்ல அது, அப்புறம் மாலை துண்டு எல்லாம் கட்டி அப்புறம் மாடை நடந்து பிடிச்சிட்டு போகணும். தோட்டம் ரொம்ப தூரம்,
நடந்து போய் பிடிச்சிட்டு போவோம். அது ஒரு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். இந்த ட்ராயிங் தான் பென்சிலில் வரைஞ்சது. பாய்.